அருமையண்ணன் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இவர்களுடைய நல்லாசியோடு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தொண்டர்களால் முப்பரு விழா மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். இதற்கு தலைமையேற்றிருக்கின்ற அருமை அண்ணன் பன்றொட்டியார் அவர்களே, துணை ஒருங்கிணைப்பாளர்களே, கொள்கை பரப்பு செயலாளர்களே, தலைமை நிலைய செயலாளர்களே, அமைப்பு செயலாளர்களே, மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரிகளே, லட்சோப லட்சம் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார் சிறுத்ததால் படை வெறுத்ததோ, படை வெறுத்ததால் பார் சிறுத்ததோ என்று பாரதிதாசன் கூறுவார். திருச்சி சிறுத்ததால் அண்ணன் ஓபிஎஸ் படை வெறுத்ததோ, அண்ணன் ஓபிஎஸ் படை வெறுத்ததால் திருச்சி சிறுத்ததோ என்ற வரிகளுக்கு ஏற்ப வங்கக்கடலும் அரபிக்கடலும் இந்து மகா சமுத்திரமும் ஒன்றாக சங்கமித்தது போல் மக்கள் கடல் இங்கே திரண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது 1000 எடப்பாடி வந்தாலும் ஒரு ஓபிஎஸ்க்கு சமம் இல்லை. இந்த கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். தொண்டர்களை மதிக்காதவன் அழிந்து போவான். நிச்சயமாக இதற்கு தர்மம் பதில் சொல்லும். மலை குலைந்தாலும் நிலை குலையாமல் மாண்போடு இருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நாலு பக்கமும் இருந்து அம்புகள் வந்தாலும் தன்னுடைய புன்னகையால் அதை சிதறடிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் பெற்றவர். பொறுமைக்கு எடுத்துக்காட்டு. அம்மா சொன்னார்கள், ஒரு பதவியை ஒருவரிடம் கொடுத்து விட்டால் திருப்பி கொடுப்பார்களா என்றால் இருக்காது, வரலாறு இல்லை அரசியலில். அதை திருப்பி கொடுத்தவர் எனது சகோதரர் பன்னீர்செல்வம் என்று புரட்சி தலைவி அம்மா சொன்னார். ஒரு முறை அல்ல, மூன்று முறை கொடுத்த முதலமைச்சர் பதவியை திருப்பி கொடுத்த ஒற்ற பரதன் புரட்சி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். என்னன்றி கொன்றார்க்கும் உயி உண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவன் சொன்னான். அவரை காலில் விழுந்து முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி சரஸ்வதி சபதம் என்ற படத்திலே கே ஆர் விஜயா பிச்சைக்கார பெண்ணாக நடிப்பார். அவர் யானை மாலை இட்டு ராணி ஆகுவார். ராணி ஆனவுடன் திமிர் அதிகமாக இருக்கும், அதை அடக்குவார்கள். அதுபோல் எடப்பாடி திமிரை தொண்டர்களாகிய நீங்கள்தான் அடக்க வேண்டும். புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் யார் ஒருவர் துரோகம் செய்தால் நிச்சயமாக கழக தொண்டன் 1.5 கோடி தொண்டன் மன்னிக்க மாட்டான். புரட்சி தலைவர் வகுத்த விதியை, புரட்சி தலைவி கட்டி காத்த விதியை காலில் மிதித்து புரட்சி தலைவிதான் நிரந்தர முதலமைச்சர் என்பதை ரத்து செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் தண்டனை கொடுத்தாக வேண்டும். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு புறனாக பேசிக் கொண்டிருக்கிறார். கொடநாடு கொள்ளை நடந்த நாள் ஏப்ரல் 24 இன்று 2017 ஏப்ரல் 24 தான் நடந்தது. அந்த நாள் தான் இந்த மாநாடு நடக்கிறது. அந்த குற்றவாளி யாராக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய கொம்படாக இருந்தாலும் இறைவன் தண்டிப்பான். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லோரையும் அரவணைத்து புன்னகையால் தன்னுடைய ஈகை குணத்தால் கட்டி காத்து வருகின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.